திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூது உரைத்தார். மரியா அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வார்த்தை மனிதரானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதரானதை உம்முடைய வானூர்தர் வழியாக அறிந்திருக்கின்ற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மாட்சியை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமீன். விசுவாச அறிக்கை. என் இறைவா, திரு அவை விசுவசித்து கற்பிக்கின்ற மறையுண்மைகளை எல்லாம் நானும் உறுதியாக விசுவசிக்கின்றேன். ஏனெனில் அவற்றை அறிவித்தவர் நீரே. ஏமாற்றவோ ஏமாற்றப்படவோ முடியாதவரும் நீரே. நம்பிக்கை முயற்சி. என் இறைவா, நன்மையே உருவானவர் நீர். உண்மைக்கும் அன்புக்கும் உறைவிடம் நீரே. நீர் தந்துள்ள வாக்குறுதியின் பொருட்டும் உம் மகன் இயேசுவின் பலன்களின் பொருட்டும் என் பாவங்களுக்கு மன்னிப்பும் உமது கருணையால் அருளுதவியும் இறுதியில் முடிவில்லா வாழ்வும் நான் பெறுவேன் என்று உறுதியாக நம்புகின்றேன். அன்பு மன்றாட்டு. என் நிறைவா, அளவற்ற அன்பிற்குரியவர் நீர். எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். உமது அன்பிற்காக என் நயலாரையும் அன்பு செய்கிறேன். இவ்வன்பில் என்றும் வளர எனக்கு அருள் தாரும். மன்னிப்பு வேண்டல். என் நிறைவா, உமக்கு வருத்தம் அறிவித்த எனது கொடுஞ்செயலுக்காக மனம் மறந்துகிறேன். என் பாவங்களை எல்லாம் மறுத்து விலக்குகிறேன். நன்மையும் அன்புமே உருவானவனுக்கு இனியும் அர்த்தம் தரமாட்டேன். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஈடு செய்து புதுவாழ்வு தொடங்க எனக்கு அருள் தாரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, இந்த ஊடகத்தின் வழியாக எம்மோடு பயணிக்கின்ற நல்ல சொந்தங்களே, உங்கள் எல்லாருக்குமே இந்த காலை நேரத்து வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு சொல்லி இந்த மாதத்தினுடைய தூய ஆவியினுடைய அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்தினுடைய முதலாவது சனிக்கிழமையாகி இன்றைக்கு அன்னை மரியாளுக்கு ஆவியானவர் ஆட்கொண்டு வழிநடத்திய அந்த நல்ல மேலான ஆசீர்வாதத்தை எண்ணி அத்தகைய நல்ல மேலான ஆட்கொள்ளுதல் நமக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியின் வழியாக நாமும் பரிந்துரைத்து சிறப்பாக ஜெபிக்க விழைவோம். அன்னை கன்னி மரியாள் அகில உலக விண்ணக மன்னக அரசியாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் எல்லாருமே ஏற்று விசுவசிக்கின்றோம். எனவே இந்த பிரபஞ்சத்தின் மீது அவர்களும் அக்கறை கொண்டு பயணிக்கின்றார்கள் என்பதை நாமும் உணர்ந்து அந்த மரியன்னையினுடைய மேலான பாதுகாப்பை கேட்டு ஆரோக்கிய தாயே எங்களுக்காக மன்றாடும் உமது மகனிடம் பரிந்து பேசி ஜெபித்து பரிபூர்ண ஆரோக்கியத்தை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ளும் விதத்திலே அன்னை மரியே எங்களுக்காக மன்றாடும் என்கின்ற இந்த வேண்டுதலோடு பலியிலே நாம் பங்கெடுத்து ஜெபிக்க விழைவோம். இன்றைக்கு நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்து, நான் அவர்களுடைய கடவுளாக இருப்பேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவர்கள் எனது மக்களாக இருப்பார்கள் என்று கூறுகின்ற வார்த்தையையும் நாம் பார்க்கின்றோம்.
எனவே இந்த நல்ல நாளிலே அவர் நமக்கு கடவுளாக இருக்கின்றார், அவரே நமக்கு மீட்பராக இரட்சகராக இருக்கின்றார். நாம் அவருடைய மக்களாக இருக்கின்றோமா? அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோமா? அவர் கொடுத்த அந்த சட்டதிட்டங்களுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்திருக்கின்றோமா என்கின்ற இந்த வினாவோடு பலியிலே பங்கெடுத்து பயன்பெறுவோம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான விதத்திலே கொண்டாட நம்மிலே தடையாக இருக்கின்ற நம் பாவங்களுக்காய் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளையும் வானதூத புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் கொண்டு நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலைவாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்லுவாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவிலே புதுப்பிறப்படைந்திருக்கின்ற அனைவரையுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமண பெருமினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்க செய்தீரே. இவ்வாறு நிலைவாழ்வுக்கு அழைக்கப்பட்ட இந்த மக்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் நிறைவேற்றவும் தங்கள் இதயங்களிலே ஒரே நம்பிக்கையும் செயல்களிலே பரிவிரக்கமும் உடையவர்களாய் திகழவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து வழி நடத்துகின்ற இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ரேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். இறைமாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 21-28 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறியது, இதோ நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அருங்கே நின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகளின் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இழிந்த அருவறுப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர், என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுவுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன்.
அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலரை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எரேமியா அதிகாரம் 31. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனம் ஆடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் எனச்செய்தியை தந்தது திருடுத்து சொல்லின் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 11 பிரிவு 11 45 வாக்கிலிருந்து. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்வதை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கின்றானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்பொழுது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அந்த ஆண்டினுடைய தலைமை குருவாயிருந்தார். அவரோ அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அந்த ஆண்டினுடைய தலைமை குருவாயிருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளினுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்கத்தோடு அவர்களுக்காகவும் இறக்கப் போகின்றார் என்று இறை வாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அந்த இடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலே இருக்கின்ற பகுதிக்கு போனார். அங்கு எப்பிராயிம் என்னும் ஊரிலே தம் சீடரோடு தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையிலே நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்களது தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கோவிலிலே நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில்
தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்திருந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரியவர்களே, எரேமியா நூலிலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம், ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் என்கின்ற ஒரு நல்ல ஆறுதலான மொழி நமக்கு தரப்படுகின்றது. ஆ என் மந்தை என்பதையெல்லாம் நாம் பயணிக்கின்ற இந்த வாழ்விலே பார்த்திருக்கின்றோம். எவ்வளவு அக்கறையாக அந்த ஆடுகளை பராமரிக்கின்றார்கள், பேணி பாதுகாக்கின்றார்கள். அந்த மந்தைக்காக இரவு பகல் என்று சொல்லி அந்த மந்தையோடையே தங்களது வாழ்க்கை முழுவதையுமே பயணிக்கின்ற எத்தனையோ நல்ல பல ஆயர்களை நாம் நம்முடைய காலங்களிலே கண்டுகொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அந்த ஆடுகளை வழிநடத்துவதற்கு அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம், அந்த ஆடுகளை நீரோடைக்கு அழைத்து சென்று இவர்கள் காத்திருக்க அந்த ஆடு மந்தை எல்லாம் அந்த நீரோடையிலே நீர் பருகச் செய்வது, புல்வெளியிலே கொண்டு போய் உணவருந்த விட்டு இவர்கள் அமர்ந்திருப்பது, அந்த மந்தைக்கு வாயிலாக இருந்து அந்த வாயிலை அடைத்து படுத்துக்கொண்டு இரவு முழுவதும் கண்காணிக்கின்ற இந்த நிலைப்பாட்டையெல்லாம் நாம் பல விதங்களிலே வாழ்விலே கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. நம்முடைய ஆண்டவரும் அதே போல தன் மக்களை பாதுகாக்கின்றார், நம்மோடு அவர் பயணிக்கின்றார். நம்முடைய எல்லா இன்ப துன்பங்களிலும் அவர் நம்மோடு உடன் இருக்கின்றார். நம்மை கைவிட்டு விடாது அவர் கண்காணிக்கின்றார். நம் எல்லாரையுமே மிக அழகாக தன்னுடைய சிறகுகளுக்குள்ளாய் பொதிந்து பாதுகாக்கின்றார். கண்ணின் கருவிழி போல நம்மை அவர் காக்கின்றார். தன் உள்ளங்கையிலே நம் எல்லாரையுமே பொறித்து வைத்திருக்கின்றார். தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று நம் ஆண்டவர் கூறியிருக்கின்றார் என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான காலம் இது. இந்த தவக்காலத்தினுடைய ஒரு இறுதி நாட்களுக்குள்ளாக நாம் பயணிக்க முற்படுகின்றோம். நாளையிலிருந்து புனித வார அந்த திருச்சடங்கு நிகழ்வுகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். ஆண்டவருடைய பாடுகளினுடைய வாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு வாரத்திலே அவர் எருசலேமுக்கு நுழைந்தார். அந்த எருசலேமுக்குள்ளாக பாடுபட அவர் தன்னையே கையளிக்க ஒப்புவிக்க நுழைந்தார் என்று சொல்லுகின்ற அந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து நாம் ஆண்டவருடைய பாடுகளினுடைய வாரத்திற்குள்ளாக நுழைய இருக்கின்றோம். இத்தகைய ஒரு நல்ல சூழலிலே ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளுவோம். என்னுடைய பாவங்களுக்காக, என்னை என் பாவங்களிலிருந்து மீட்பதற்காக, எனக்கு மீட்பினுடைய மேலான ஆசீரை தருவதற்காக அவர் இரத்தம் சிந்தினார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், கசையடிகளை வாங்கி கொண்டார், தலையிலே முள்முடியை தாங்கிக் கொண்டார், சிலுவையை எனக்காக சுமந்து அந்த மலை மட்டும் அவர் ஏறி சென்றார், எல்லா அவமானத்தையும் அவர் தாங்கிக் கொண்டார், செய்த துரோகங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லாருமே விட்டுவிட்டு ஓடிப்போன நிலையிலும் கூட அவர் தனித்து நின்று அவர் இந்த பாடுகளையெல்லாம் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய குறைகளுக்காக, என்னுடைய குற்றங்களுக்காக ஒரு ஆயன் தன் மந்தையை காப்பது போல அவர் என்னை காக்கின்றார் என்கின்ற இந்த ஆழமான பற்றுறுதியை பெற்றவர்களாக எசேக்கியேல் ஆகமம் நமக்கு மிக அழகாக உணர்த்தி இருக்கின்ற அந்த வாக்கு கேட்ப, அவர் நம் கடவுளாக இருக்கின்றார், நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாய்
நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தோடு இந்த நல்ல அற்புதமான காலத்தை ஆண்டவரிலே இணைந்த நிலையிலே நாம் செலவழிக்க விழைவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. உமது வல்லன்மையிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் உழைவும் மனிதர்களது உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, நீர் மனித இயல்பிலே பங்கெடுத்துக் கொள்ள திருவுளம் கொண்டது போல இந்த தண்ணீர் ரசம் மறைபொருள் வழியாக நாங்களும் உமது இறை இயல்பிலே பங்கு பெறும் தகுதியடைய செய்தர்களும். ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. உமது வல்லன்மையிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனிதர்களது உழைப்பின் பயனுமான அந்த ரசத்தை முக்கொப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவனாகிய ஆண்டவரே, தாழ்மையான மனதோடு நொறுங்கிய உள்ளத்தோடு வருகின்ற எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. ஆண்டவரே, என் குற்ற மகளை என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்களது உண்ணா நோன்பின் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்களது பாவங்களை போக்கி உமது அருளுக்கு எங்களை தகுதியுடையவர்களாக செய்து நிலையான வாக்குறுதிகளுக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்களது கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய திருமகனின் மீட்பு தருகின்ற பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்ல உணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கை செய்கின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையிலே அறையுண்டவரினுடைய அதிகாரமும் விளங்குகின்றது. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்போடு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இந்த காணிக்கை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்னர் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை தன்னுடைய திருக்கரங்களிலே ஏந்தி மீண்டுமாக உமக்கு நன்றி கூறி கிண்ணத்தை தன் நண்பர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பு தருகின்ற இந்த கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை நிறைவேற்றுக் கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை நாங்கள் தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கிற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திரு நிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இந்த உலகத்திலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மறைத்திரு அலோசியஸ், அருட்செல்வி நேவிஸ் என்கின்ற உமது அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப் பெற்றிருக்கின்ற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கத்தோடு தொழில் கொள்ளும் எங்களது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணைவரான புனித யோசேப்பு, புனித திருதூதர்கள், இந்த உலகிலே முக்குகுந்தவராயிருந்தவர்களாகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் எல்லாருமாய் சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருளுமை நாங்கள் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவங்கள் யாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் அல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாண்மாவோடும் இருப்பதாக. உறவின் வாழ்த்தை பரிமாறுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை எல்லாம் போக்க தன்னையே நமக்காக கையளித்தவர். இவர் தருகிற திருப்பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் தொடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்லுவாராக. என் இயேசுவே, நீர் உண்மையாகவே நற்கருணையில் இருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் நேசிக்கிறேன். என் ஆன்மாவில் உம்மை கொண்டிருக்க நான் மிகவும் ஆசிக்கிறேன். இப்பொழுது நான் அருள் அடையாளத்தின் வழியாக உம்மை உட்கொள்ள முடியாமல் இருப்பதால் என் ஆண்டவரே, ஞான விதமாய் என் இருதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் வந்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். என்னை முழுவதும் உம்முடன் ஒன்றிக்கிறேன். என்னை உம்மை விட்டு ஒருபோதும் பிரிய விடாதேயும் இயேசுவே, ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் உடலும் இரத்தமும் என் ஆன்மாவை நித்திய வாழ்வுக்கு காப்பாற்றுவதாக, ஆமீன். ஆமீன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை தேய்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். சிதறி வாழ்ந்த கடவுளினுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கும் நோக்கத்தோடு கிறிஸ்து கையளிக்கப்பட்டார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடனே வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிகு உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவரே, மன்றாடும் உமது திரு அவைக்கு இறங்கியருளும். இதயங்களை உமது பக்கம் திருப்புகின்றவர்களை கனிவுடனே கண்ணோக்கியருளும். இவ்வாறு உமது ஒரே திருமகனின் இறப்பினால் மீட்கப்பட்டவர்களை பாவத்தினால் தாக்கப்படாமலும் இன்னல்களால் அலக்களிக்கப்படாமலும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல,
இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழுவோம். வாழ்வினிலே நாம் இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. அன்பிற்குரிய சொந்தங்களே, எம்மோடு இந்த ஊடகத்தின் வழியாக நீங்கள் இணைந்திருப்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. பலருக்கு இது பயன்படுகிறது என்கின்ற இந்த செய்தியை அறிந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த புனித வார மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த புனித வாரத்திலே கோவிலுக்கு சென்று ஆண்டவரை தொழ முடியவில்லை, வழிபட முடியவில்லை என்கின்ற மன ஆதங்கம் உங்களிலே பலருக்கு இருக்கிறது என்பதனை எங்களால் அறிய முடிகின்றது. எனவே இந்த புனித வார காலத்தினுடைய நிகழ்வுகளாக நாங்கள் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களோடு தொடர்பு கொண்டு சேர்ந்து ஜெபிக்க, இணைந்து ஆண்டவரை நாம் தொழ உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். தெரியாத மக்களுக்கு இதனை தெரியப்படுத்துங்கள், அறிந்திராத மக்களுக்கு இதனை தெரிவித்து எங்களது ஃபேஸ்புக் வழியாகவும் arulvaakku.com என்று சொல்லப்படக்கூடிய அந்த இணையதளத்திலே ஃபேஸ்புக் வழியாக எம்மோடு நேரலையாக நீங்கள் இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுத்து கொள்ளலாம். arulvaakku.com ரேடியோ என்கின்ற அந்த வானொலி மூலமாகவும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் நேரலையாக இதனை தொடர்பு கொண்டு பார்த்து பங்கெடுத்து கொள்ளலாம். வானொலி மூலமாக நீங்கள் கேட்டு பங்கெடுத்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த புனித வார நிகழ்வுகள் இவ்வாறு அமைந்திருக்கும். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி காலையிலே 7 மணிக்கு இந்த திருவோலை பவனியோடு குருத்தோலை ஞாயிறு பலி கொண்டாட்டமானது காலையில் இந்திய நேரப்படி 7 மணிக்கு சரியாக தொடங்கி நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து பங்கெடுத்து கொள்ள வரவேற்கின்றோம். நாளைய தினத்திலே குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையாகிய அந்த நாளிலே நண்பகல் 12 மணிக்கு ஒரு சிறப்பு நற்கருணை ஆராதனையும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொள்கின்றோம். அந்த இந்திய நேரப்படி 12 மணிக்கு 1 மணி நேர நற்கருணை ஆராதனையிலும் எங்களோடு பங்கெடுத்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களிலும், அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய 6, 7, 8 என்கின்ற இந்த 3 தினங்களிலும், திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 தினங்களிலும் காலையிலே 7 மணிக்கு அந்த புனித வாரத்தினுடைய திருப்பலி கொண்டாட்டமும், நண்பகல் 12 மணிக்கு ஒரு சிறப்பு தியான ஆராதனையும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்லி பங்கெடுத்து கொள்ள உங்களை வரவேற்கின்றோம். 9ஆம் தேதி வியாழக்கிழமை பாதம் கழுவுகின்ற சடங்கு நடைபெறாது. பெரிய வியாழக்கிழமை அன்றைக்கு மாலையிலே 5 மணிக்கு ஆலயத்திலே இந்த வழிபாடு சடங்கு நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரியப்படுத்தி பங்கெடுத்து கொள்ள வரவேற்கின்றோம். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு தயவு கூர்ந்து உங்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு அவையினுடைய பெயரால் எல்லாருமே ஒரு சந்தி சுத்தபோசனம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த ஒரு அழுத்தமான வேண்டுகோளை உங்களது மத்தியிலே அன்போடு சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாருமே, பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சொல்லி எல்லாருமே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஒரு சந்தி சுத்தபோசனம் கடைபிடிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த நாளிலே நண்பகல் 12 மணிக்கு சிலுவை பாதையோடு கூட 1 மணி நேர ஆராதனையும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். 12 மணிக்கு சிலுவை பாதையோடு 1 மணி நேர நற்கருணை ஆராதனையும் இடம்பெறும்.
அந்த நாளிலே மாலையிலே 5 மணிக்கு அந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு உரிய திருச்சடங்குகள் நடைபெறும். தயவு கூர்ந்து பங்கெடுத்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 11ஆம் தேதி சனிக்கிழமை பாஸ்கா திருவிழிப்பு நிகழ்வுகள் எல்லாமே சரியாக 11 மணிக்கு தொடங்கும் என்பதையும் உங்களுக்கு அன்போடு சொல்லி, இந்த புனித வார நிகழ்வுகளிலே எம்மோடு நேரலையாக இந்த ஃபேஸ்புக் வழியாக பங்கெடுத்துக் கொள்வதோடு, முகநூல் வழியாக பங்கெடுத்துக் கொள்வதோடு, எமது வானொலியையும் கேளுங்கள், இணையதளத்தினுடைய வானொலியையும் பயன்படுத்தி நீங்கள் நேரலையாகவே எம்மோடு இணைந்திருந்து சேர்ந்து நாம் எல்லாருமே ஆண்டுடைய பாடுகளினுடைய அந்த பாதையிலே பயணித்து ஆண்டுடைய மேலான அந்த மாட்சிமையினுடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுத்து கொள்ள வருவோம், இணைவோம் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்களுக்காகவும் இந்த பணி சிறப்புற அமைய தொடர்ந்து ஜெபிக்கவும் உங்கள் ஒவ்வொருவரையுமே அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய நாமம் என்றென்றும் போற்றப்பெறுவதாக. நன்றி, வணக்கம். கொரோனா வைரஸ் தொற்றுநோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கிய இறைவேண்டல். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். உலக மக்களின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் காணவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்களது மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர் தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமீன். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா கால ஆராதனையும் துதியும் தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.